அடுத்த பாசுரம் அரவ பாசுரம். விகஸ்வரணகஸ்வருக்ஷதஹிரண்யவக்ஷஸ்தலி நிரர்கள விநிர்கள த்ருதிர சிந்து சந்தியாயிதா அவந்து மதநாசிகா மனுஜ பஞ்சவக்த்ரஸ்ய மாம் அஹம் பிரதமிகாமித பிரகடிதா ஹவா பாஹவஹ. இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் வந்து இந்த காமாசிகா நரசிம்மன் பார்த்து சொல்கிறார். அந்த காமாசிகா நரசிம்மனுடைய திருக்கைகள் பார்த்தோன்னா, திருக்கரங்களை பார்த்தோன்னா, இந்த இப்போ சூரியம் அஸ்தமனம் ஆகும்போது தானே அந்த இரண்யகசிபு வந்து சுவாமி வந்து வதம் பண்ணார். அந்த சமயத்தில் அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும் சமயத்தில் அங்கேருந்து ஒரு சிவந்த ஒரு ஜுவாலை வருமா இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியே சுவாமி பெருமாள் வந்து அந்த இரண்யகசிபுவை வந்து அழிக்கும்போது அவருடைய நகங்களால் அவர் கீறுறார் இல்லையா, இந்த அவருடைய வக்ஷஸ்தலஸ்தை கீறும்போது அது வந்து வஜ்ராயுதமாக இருந்தது அந்த நகங்கள். அப்போ கிழிக்கும்போது அந்த இரண்யகசிபனுடைய ஹிருதயத்திலேருந்து வரக்கூடியதான அந்த இரத்தமானது பெருமாளுடைய திருக்கரங்களில் பட்டு அது வந்து அப்படியே அந்த சூரியன் அஸ்தமாகும்போது எப்படி அந்த சிவந்த அந்த ஜுவாலை தெரியுமோ, அந்த பிரகாசம் அந்த மாதிரி தெரிஞ்சு தான் இன்னும் பெருமாளுடைய திருக்கரங்களில். முதல்ல வந்து பெருமாள் வந்து இந்த ரெண்டு கரங்கள் பார்த்தோன்னா, அவர் கரங்கள் ஒரு கரங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அது ரெண்டுமே போட்டி போடுறதா என்னென்னா, ஒரு கரங்கள் வந்து தன்னுடைய பாகவதனான அந்த பிரகலாத ஆழ்வானை வந்து ரட்சிக்கணும் அப்படின்றதுக்காக அது ஒரு திருக்கரங்கள் வந்து பிரயத்தனப்படுறது. இன்னொரு கரங்கள் வந்து அப்படிப்பட்டவனுடைய பாகவதனை வந்து இம்சைப்படுத்தக்கூடியவனாகிய இந்த இரண்யகசிபு அழிக்கணுன்ற மாதிரி அது ஒன்று இன்னொரு கரங்கள் வந்து போராடுறது. அது மாதிரி இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இன்னும் போட்டியாக பண்ணுற மாதிரி, திருக்கரங்கள் பண்ணுற மாதிரி சுவாமி தேசிகன் சொல்கிறார். அப்படிப்பட்டதான அந்த திருக்கரங்கள் என்னை ரட்சிக்கட்டுன்றபடியாக சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை சாதிச்சிருக்கார். ஸோ இதுலேருந்து என்ன, பெருமாள் வந்து அவருடைய முதல் காரியமாக அந்த இன்னும் தர்மத்தை வந்து தர்ம சம்ஸ்தாபனா தாய சம்பவாமி யுகேகின்ற மாதிரி அந்த தர்மத்தை வந்து சம்ஸ்தாபனம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கும், அதுக்காக திருவத்தாரம் பண்ணுறார். தவிர முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி பாகவதோத்தமர்களை வந்து ரட்சிக்கணுன்றது தான் அவருடைய பிரதம அப்ஜெக்டிவ்னு சொல்கிறார் இல்லையா. அந்த திருவத்தாரத்துக்கு அவளை ரசிக்கணுன்றது தான் பெருமாளுடைய இச்சை, அதனால தான் திருவத்தாரம் பண்ணுறார். ஸோ அப்படி இந்த திருக்கரங்கள் போட்டி போடணும்னு ஒருத்தனை அழிக்கக்கூடியதாகவும் இன்னொருத்தனை வந்து ரட்சிக்கக்கூடியதாகவும் இருக்கிற கரங்களை வந்து என்னை ரட்சிக்கட்டுன்றபடியாக சுவாமி தேசிகன் செஞ்சுருக்கார். அப்படியே